தஞ்சை அருகே இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் படுகாயம் அடைந்த ஒருவர் உயிரிழந்தார். காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி இறந்தவரின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கடந்த மாதம் இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் படுகாயம் அடைந்து தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சேகர் என்பவர் இன்று உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். காவல்துறை கைது செய்யாத கண்டித்தும் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவு செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற காவல் உதவி ஆய்வாளர் மாதவியை பணியிட நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் போராட்டம் காரணமாக தஞ்சை வல்லம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.